வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்தது. நிஃப்டி பார்க்கும்போது 140 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரே நல்ல கரெக்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 520 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நல்ல கரெக்டாகிருச்சு. ஓவராலாக இன்றைக்கி பெரிய செல்லிங் ப்ரெஷர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங் ஸ்டாக் மேலே தான் பெருசாக வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 1.39% வந்து இன்றைக்கி மட்டும் குறைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு 1.33% கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. மோஸ்ட்டாக இன்றைக்கி நிறையா பங்குகளில் செல்லிங் அப்படிங்கிறது மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ வித்துட்டே இருக்காங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பங்குகளில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த நிலமையில் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வீக்னஸாக இருக்குது. இந்த நிலமையில் விப்ரோவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. விப்ரோவோட ப்ரிவியூ வந்து நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுமாரான ஒரு ரிசல்ட்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது விப்ரோவோட ரிசல்ட்ஸை நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். இந்த குவார்ட்டரில் வந்து 2667 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தாலும், போன குவார்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணனா சுமாரான ஒரு ப்ராஃபிட் தான் இந்த குவார்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மார்ஜினாக லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 1-2% ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் இவங்க அதுக்கும் கம்மியாக தான் வந்து ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கோடி கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணாலும் அவங்களோட ரெவன்யூ வந்து டிக்ளைன் தான் நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டரில் டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா $3.78 billion அளவுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது AI360 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இதில் அவங்க போன டைமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதையும் நம்ம ஒரு நியூஸாக வந்து பார்த்துருந்தோம். இது நாங்கள் முன்னாடியே வந்து போகிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபீல்டில் நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக எங்கள் கை ஓங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்க்கலாம் என்ன சாதிக்கிறாங்கன்னு. இப்போ பட் விப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான், அதில் எந்த விதமான சந்தேகமுமே நமக்கு தேவையில்லை. கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லாவே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு ரிசல்ட்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது உடனே ஏற்படலைனாலும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அக்யூமிலேஷன் அப்படிங்கிறத ரொம்ப வந்து ஸ்லோவாக பண்ணலாம். இன்கேஸ் வந்து இன்னும் ஒரு லோ ப்ரைஸுக்கு போகும்போது நல்ல ஒரு ரேஞ்ச், 360-370 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறத விப்ரோவில் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு விப்ரோ ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 410 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். விப்ரோ வந்து இப்போது 407 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து இந்த 400 கட் பண்ணிச்சுன்னா இன்னும் சூப்பரான ஒரு பையிங் லெவலாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. 4வது பெரிய ஐடி கம்பெனி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதனால் நம்ம பயம் அப்படிங்கிறத பண்ண வேண்டாம். ஸோ ஒரு கம்பெனியில் பெயின் அப்படிங்கிறது இருக்கும்போது அது ஒரு நல்ல விலைக்கும் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த விலையில் நம்ம அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணலாம். டெஃபினட்டாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத விப்ரோ நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விப்ரோ கிட்டேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா, அவங்களோட 5 சப்சிடரியை வந்து விப்ரோ கூட மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன சப்சிடரின்னு பார்த்தா, விப்ரோ HR சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நெக்ஸ்ட்டு விப்ரோ ஓவர்சீஸ் ஐடி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், அடுத்தது விப்ரோ டெக்னாலஜி ப்ராடக்ட் சர்வீசஸ், அடுத்தது விப்ரோ ட்ரேட்மார்க் ஹோல்டிங் லிமிடெட், நெக்ஸ்ட்டு விப்ரோ VLSI டிசைன் சர்வீசஸ். ஸோ இந்த 5 நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா விப்ரோவோட மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு பாசிட்டிவாக எடுப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சதுன்னா அது ரொம்பவே வந்து நல்ல செய்தி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐடி ஸ்டாக்கில் ஆல்ரெடி விப்ரோவில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா போன டைம் வந்து ஒரு லோ ப்ரைஸுக்கு வரும்போதும் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோம். பைபேக்கில் இந்த ஷேரை நம்ம விற்று அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணி திரும்ப ஷேரை வாங்கினோம். அப்போ நம்ம வாங்கும்போதும் ஒரு 380 அந்த ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு கிடச்சிது, நல்ல ஒரு ப்ரைஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் தொடர்ச்சியாக வந்து ஒரு லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது போகும்போது பொறுமையாக வந்து கன்சிடர் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு வரலாம். பெரிய அளவுக்கான பணத்தை போடாமல் ஓரளவு நம்ம வந்து நார்மலாக இவ்வளோ தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ அந்தளவுக்கான அமௌண்ட்டை மட்டும் போட்டு சேவ் பண்ணிட்டு வரலாம், கண்டிப்பாக லாங் டேர்முக்கு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ கிட்டேருந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட்ஸே வந்து கொடுத்துருக்காங்க.
இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் நம்பர் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் ஒரு 8.4% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் வால்யூம். ஆனாலும் அவங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, இந்த குவார்ட்டர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டால், அவங்களோட வால்யூம் கம்மியாக இருந்தும் ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதனால் அதுவும் இல்லாமல் அவங்களோட வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால அவங்களோட மார்ஜின் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஸோ பாருங்கள், இங்கே பார்க்கும்போதே தெரியும் மார்ஜின் இது நாள் வரை இல்லாத அளவுக்கான ஒரு மார்ஜின் உயர்வு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பஜாஜ் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோக்கு டார்கெட்டும் பார்த்திங்கன்னா அப்சைடு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஹை ப்ரைஸில் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸை பிக் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ இதுக்கு பதிலாக யூஎஸில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வீக் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், எவ்வளோ உங்களுக்கு சீப்பாக வந்து அந்த ஸ்டாக் கிடைக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம். அடுத்தது எல்டிஐ மைண்ட்ரீ. ஸோ எல்டிஐ மைண்ட்ரியோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் இல்லை, பட் டிவிடெண்ட் வந்து ஒரு 20 ரூபீஸ் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. எல்டிஐ மைண்ட்ரியோட வேல்யூஷன் பார்க்கும்போது விப்ரோ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு சீப்பான ஒரு வேல்யூஷனில் தான் கிடைக்குது இது கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த குவார்ட்டர் அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கும்போது 1162 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் இது லைட்டாக ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 கோடி வந்து அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட்டை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு வேல்யூஷனில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்தது பந்தன் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பந்தன் பேங்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது. பட் அவங்களோட கிராஸ் என்பிஏஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிராஸ் என்பிஏ 14.8% வந்து இயர் ஆன் இயருக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு 3-4 பேங்க்ஸோட ரிசல்ட்ஸை பார்த்துருந்தோம், இன்க்ளூடிங் அந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அதோட என்பிஏ கூட நல்லபடியாக டிக்ளைன் ஆயிருந்தது. பட் இந்த பந்தன் பேங்கோட என்பிஏஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெயினாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரொவிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்குக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட்ஸாக இருக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணலை. இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இந்த ஸ்டாக் பண்ணியிருக்கு. பட் என்பிஏஸ் அப்படின்னு பார்க்கும்போது போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது கிராஸ் என்பிஏ. அதே மாதிரி இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணாலும் இந்த குவார்டரில் கிராஸ் என்பிஏ அதிகமாக தான் இருக்குது. நெட் என்பிஏ பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த என்பிஏல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாதனால இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பந்தன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெக்னிக்கலில் பார்க்கலாம், 240 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பட் அதை லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப அது கீழே தான் வந்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 250 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே தான் வந்துட்டுருக்கு. மேபி இந்த ஸ்டாக் ஒரு 200 ரூபீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அதிகமாகவே இருக்குது. அதனால் பந்தன் பேங்க்கை நிறைய பேர் பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பந்தன் பேங்க்கில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அசட் குவாலிட்டி வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் அதை டிக்ரீஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். பந்தன் பேங்க்கை இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஒரு அவசியமுமே இல்லை. அடுத்தது பார்க்கும்போது எல்லாத்தோட ஒரு கனவு மல்டி பேகர். ஸோ இப்போ சுஸ்லான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு பில்டப் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. சுஸ்லானோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ எல்லோரும் சுஸ்லான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. பட் இந்த சுஸ்லானில் போய் மாட்டிக்காதீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர். இதில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் கொஞ்சம் பெரியவர் தான் என்னை விட, அவர் 2008 அந்த மாதிரியான டைமில் சுஸ்லானில் பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். பட் அவர் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸை வந்து கன்சிடர் பண்ணார். இப்போ அவர் வந்து நல்லா இருக்காரு. சுஸ்லானை கன்சிடர் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ஒரு 50,000 கிட்ட வந்து ஒரு இழப்பை வந்து சந்திச்சிருந்தார். ஸோ இப்போது இந்த ஷேர் திரும்ப வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பேச்சில் இருக்குது. மல்டி பேகர் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து தூண்டிகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருந்தது. இப்போ 31 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. பட் இந்த ஒரு ப்ரைஸில் இந்த ஒரு வேல்யூஷனில் ஆல்ரெடி முடிஞ்சு போகிற அளவுக்கு போன கம்பெனி. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். மல்டி பேகர் ஆசையை விட்டுட்டு இந்த ஸ்டாக்கை மறக்கிறது நல்லது. இன்கேஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம தொடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள்
ஸ்விங் ட்ரேட் இல்லைன்னா பிரேக் அவுட் ட்ரேட் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் லாங் டேர்முக்கு நான் ஹோல்டு பண்ணுறேன்ட்டு பெரிய அளவுக்கான பணத்தை கொண்டு போய் உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்கும். பெரிய ஆளுங்க யாருமே வந்து இந்த சுஸ்லான் ஷேரை இந்த மாதிரி லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதில் உள்ள ரிஸ்க்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க்கு. ஸோ மல்டிபேக்கர் ஆசையில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்முக்கு பெரிய அளவுக்கான ஒரு குவான்டிட்டியை வாங்கி வைக்காதீங்க. ஸ்விங் இல்லைனா பிரேக் அவுட் ட்ரேடிங் அதுக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணி அந்த ஒரு ப்ராஃபிட்டை நல்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு பொறுமையாக வந்து பணம் அப்படிங்கிறத சம்பாரித்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது MMTC, இந்த MMTC ஷேரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. பட் இது க்ளோஸ் பண்ண போகிறதுக்கான எந்த விதமான ஒரு நியூஸும் வந்து இப்போதைக்கு வரல. ஸோ OFS வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணலைன்னா அடுத்தது இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. ஆனால் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு நாளாக வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணாமல் தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை தான் இந்த ஷேர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 88 ரூபா கிட்ட 89 ரூபா வரைக்கும் போன ஒரு பங்கு விலை இப்போ 78 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஒரு 10 ரூபா வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஷேர்லலாம் நான் ஆல்ரெடி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ண வேண்டான்ட்டு. பட் இது க்ளோஸ் பண்ணுற அளவுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த டைமில் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் விற்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கான முடிவுகளும் வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.